வணக்கம். நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம், ஈரோட்டிலிருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஓரையை சுபகாரியங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம். இது பொதுவாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்போது சூரிய ஓரை, சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஓரைகளையும் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஹோரையை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத பார்ப்போம். இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி, இப்போது உதாரணத்திற்கு சனி ஹோரையில் சில நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதில் தடை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே ஒரு மகர லக்ன ஜாதகராகட்டும், அந்த ஜாதகரனுடைய லக்னாதிபதி சனி. அப்போது ஒருவருடைய லக்னாதிபதியின் ஹோரையில் செய்ய தகுந்தவை என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். புதிய முயற்சியில் ஈடுபடுதல், மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுதல், சுய விளம்பரங்கள் செய்தல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் இந்த லக்னாதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். அடுத்தது இரண்டாம் வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்யத்தகுந்தவை, பிறரிடம் பண உதவி கேட்டல், வங்கிகளில் புதிய கணக்கு தொடங்குதல், குழந்தைகளுக்கு முதல் முறையாக உணவு ஊட்டுதல், விருந்துக்கு செல்லுதல், பேச்சுவார்த்தை நடத்த செல்லுதல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். அடுத்தது மூன்றாம் வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்யக்கூடிய விஷயங்கள், சிறு தூர பயணம், எங்காவது பக்கத்தில் போயிட்டு வர்றது, பிறர் உதவியை நாடுதல், அடுத்தவர்களுடைய உதவியை கேட்டு பெறறதுக்கு இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியினுடைய ஹோரை நல்லது. விடுப்பு வேண்டி விண்ணப்பம் செய்தல், இப்போ உங்களுக்கு ஒரு விடுமுறை வேணும் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியினுடைய அந்த ஹோரையில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லீவ் உடனடியாக சேங்ஷன் ஆகும். அடுத்தது நான்காம் வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்ய தகுந்தவை, நிலம், வீடு, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குதல், ஒரு புதிய வித்தை கற்றுக்க போகிறீங்கன்னா அதைய துவங்கிறது, ஒரு வியாபாரம் துவங்கிறதுனா அந்த நேரத்தில் துவங்கலாம், கால்நடைகள் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஏதுவான நேரம், அப்புறம் கிணறு தோண்டலாம் இந்த நேரத்தில். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்கள் நான்காம் வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ஐந்தாம் வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்ய தகுந்தவை, ஒரு இப்போ மந்திர உபதேசம், யாரோ ஒருத்தர்கிட்ட தீட்சை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்யலாம். இசை, நடனம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அரங்கேற்றம் செய்யறதுக்கு அருமையான நேரம், பரிகாரங்கள் செய்யலாம், அப்புறம் உங்களுடைய குருவை சந்திக்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் செய்து கொள்ளலாம். ஆறாம் வீட்டு அதிபதியின் ஹோரையில் செய்ய தகுந்தவை, ஒரு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்வது, சவால்களை சந்திக்கிறது, ஒருத்தருடைய வாக்குவாதம் இந்த மாதிரி செய்கிறது, கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த ஆறாம் வீட்டு அதிபதியினுடைய ஹோரையில் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஆறு பாவகங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.